அம்பன் புயல் தாக்கம், பிரதமரின் நிவாரண உதவி, கொரோனாவின் தாக்கம் 100,000 தாண்டியது, ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்வு, மெல்ல திரும்பும் இயல்பு நிலை, அரசியல் சார்ந்த நிகழ்வுகள், மோதல்கள், விபத்துக்கள் என இந்த வாரமும் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்துள்ளன. அவற்றின் முக்கிய அம்சங்கள் இடம்பெறும் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியை பார்ப்போம். விடாத மழை, ஓயாத காற்று, பேரிரைச்சல் என மேற்கு வங்கத்தையும் ஒடிஷாவையும் புரட்டி போட்டுவிட்டு கலைந்து போய்விட்டது அம்பன் புயல். 6 மணி நேரம் கோரத்தாண்டவமாடிய அம்பன் புயலால் 60 ஆண்டு கால மரங்கள் முதல் மின் கம்பங்கள் வரை அனைத்தும் சின்னாபின்னமாகிவிட்டன. வங்கக்கடலில் அந்தமான் அருகே உருவான அம்பன் புயல் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து கடந்த புதன்கிழமையன்று சுந்தர்பன காடுகள் அமைந்துள்ள மேற்கு வங்க மாநிலத்தின் திகாவிற்கும் வங்கதேசத்தின் ஹைத்யா தீவுக்கும் இடையே கரையை கடந்ததாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. காற்றின் வேகத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் மேற்கு வங்கத்தின் தெற்கு மற்றும் வடக்கு பர்கானா மாவட்டங்களிலும் ஹவுரா மற்றும் கொல்கத்தா மாவட்டங்களிலும் மரங்கள், மின் கம்பங்கள் வேரோடு சாய்ந்தன. இந்த புயலுக்கு 80-க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். மேற்கு வங்கத்திலும் ஒடிஷாவின் மிதனாப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் முன்கூட்டியே 658,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டதால் பெரிய அளவில் உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டது. எனினும் கொல்கத்தா விமான நிலையம் உட்பட பல இடங்கள் பலத்த சேதமடைந்தன. வீடுகள், சாலைகள், மின்சாரம், தந்தி கம்பங்கள் அடியோடு விழுந்துள்ளன. இவற்றை சீரமைத்து மின் விநியோகத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வர மத்திய மாநில மீட்பு நிவாரணக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இயற்கை சீற்றங்களால் மக்கள் பாதிக்கப்படும் போது நேரில் சென்று பார்த்து உதவி செய்வதை வழக்கமாக கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, மேற்கு வங்கத்தையும் ஒடிசாவையும் அம்பன் புயல் தாக்கியதும் உடனடியாக அந்த மாநிலங்களுக்கு சென்று நேரில் பார்வையிட்டார். வெள்ளியன்று காலை தில்லியிலிருந்து விமானம் மூலம் கொல்கத்தா சென்ற பிரதமர் மோடியை மேற்குவங்க ஆளுநர் ஜெகதீப் தங்கர், முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆகியோர் விமான நிலையத்தில் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து சுந்தரவன காடுகள் மற்றும் அதனை ஒட்டிய பஷீர்காட் போன்ற பகுதிகளை பிரதமர் விமானத்தில் இருந்தபடி பார்வையிட்டு சேத விவரங்களை கேட்டறிந்தார். பின்னர் பஷீர்காட்டில் ஆளுநர் மற்றும் முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்திய பிரதமர் புயல் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள மேற்குவங்க மாநிலத்திற்கு இடைக்கால உதவியாக 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அம்பன் புயல் சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்ட அவர், முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இயன்ற அளவுக்கு புயல் பாதிப்புகளை சமாளித்திருப்பதாகவும் தெரிவித்தார். பின்னர் ஒடிசா சென்ற பிரதமர் அம்மாநில ஆளுநர் கணேஷிலால் மற்றும் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தியதும் ஹெலிகாப்டர் மூலம் வெள்ள சேத பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். அம்மாநிலத்திற்கும் 500 கோடி ரூபாய் நிவாரண உதவி வழங்குவதாக அறிவித்தார். ஒரு திட்டத்தின் வெற்றி அதன் செயல்பாட்டிலும் பயனடைந்த மக்களின் எண்ணிக்கையிலும் தான் இருக்கிறது. இதனை நிரூபிக்கும் வகையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆம், இந்த திட்டத்தில் 1 கோடி பேர் பயனடைந்திருக்கிறார்கள் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கடந்த 2018 செப்டம்பர் மாதத்தில் பிரதமர் மோடி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்தினார். உலகின் மிகப்பெரிய அரசு சுகாதார காப்பீட்டு திட்டமாக கருதப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் தரமான சிகிச்சையை ஏழைகள் இலவசமாக பெற முடியும். நாட்டில் உள்ள 10 கோடி ஏழை குடும்பங்கள் மருத்துவ காப்பீடு பெறும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 50 கோடி மக்கள் ஆண்டுக்கு 500,000 ரூபாய் மருத்துவ காப்பீடு பெறும் வகையில் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளர்களின் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியிருப்பது ஒவ்வொரு இந்தியரையும் பெருமை கொள்ளச் செய்கிறது என பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்ட முன்னெடுப்பு பல பேருக்கு பயனளித்து வருவதாகவும் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் இந்தியர்கள், குறிப்பாக ஏழைகளின் நம்பிக்கையை பெற முடிந்தது என்றும், பயனாளர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் நலமுடன் இருக்க பிரார்த்தனை செய்கிறேன் என்றும் பதிவிட்டுள்ளார்.
போது வாங்கிய கடனுக்கு வட்டியும் அசலும் எப்படி கட்ட முடியும்? இதை உணர்ந்த மத்திய அரசு ஏற்கனவே வீடு, வாகனம், தொழில் கடனுக்கான தவணையை செலுத்த 3 மாத அவகாசம் அளித்தது. அது மேலும் 3 மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக நாட்டில் பொருளாதார முடக்கத்தை சீரமைக்க பிரதமர் மோடி 20 லட்சம் கோடி ரூபாய் சிறப்பு திட்டத்தை அறிவித்தார். இதன் தொடர்ச்சியாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் ரிசர்வ் வங்கியின் 2ம் கட்ட சலுகைகளை அறிவித்தார். ஊரடங்கால் வீடு, வாகன, தொழில் கடன்களை கட்ட முடியாத வாடிக்கையாளர்களுக்கு ஏற்கனவே மே 30ம் தேதி வரை கடன் தவணை செலுத்த வேண்டாம் என்ற சலுகை அளிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய சக்திகாந்த தாஸ், இந்த சலுகை மேலும் 3 மாதம், அதாவது ஆகஸ்ட் 31ம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக கூறினார். ஏற்றுமதி சார்ந்த சலுகைக்காக எக்ஸிம் வங்கிக்கு 15,000 கோடி ரூபாய் நிதி உதவி, தங்கம் மற்றும் அது சார்ந்த பொருட்களுக்கான ஏற்றுமதி இறக்குமதியில் புதிய கட்டுப்பாடு உள்ளிட்ட அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். வங்கிகளுக்கான ரெப்போ ரேட் 40 அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்பட்டு 4% இருக்கும் என்றும், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் 3.35% இருக்கும் என்றும் கூறினார். கொரோனா பாதிப்புக்கு மத்தியில் நாட்டில் மக்களிடம் பணப்புழக்கத்தை அதிகரிக்க அடுக்கடுக்கான நடவடிக்கைகளை எடுத்து வரும் மத்திய அரசு அதனை செயல்படுத்தும் திட்டங்களுக்கு அமைச்சரவையை கூட்டி ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த வாரம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமரின் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்ட பல்வேறு அறிவிப்புகளுக்கு அதிகாரப்பூர்வ ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன்படி அவசர கால கடன் உத்தரவாத திட்டம் மூலமாக குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் முத்ரா திட்ட கடன் உதவி பெற்றவர்களுக்கு கூடுதல் நிதி உதவி செய்வதற்கான 3 லட்சம் கோடி ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் வீட்டு வசதி நிதி நிறுவனங்களின் பணப்புழக்கத்தை மேம்படுத்தும் வகையில் புதிய சிறப்பு நிதி தொகுப்பு திட்டத்தை செயல்படுத்தவும் அமைச்சரவை கூட்டம் ஒப்புதல் அளித்துள்ளது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் நாடு முழுவதும் உணவின்றி தவிப்போருக்கு உணவு தானியங்கள் ஒதுக்கீடு செய்வதற்கும் நாடு முழுவதும் மீன்வள மேம்பாட்டிற்கு வழிவகுக்கக்கூடிய நீடித்த நீல புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய பிரதமரின் மீன்வள திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. மத்திய அரசின் நிதியுதவியுடன் அகில இந்திய அளவில் 10,000 கோடி ரூபாய் மதிப்பில் அமைப்பு சாரா நிறுவனமாக குறு உணவு பதப்படுத்துதல் நிறுவனங்களை உருவாக்கும் திட்டத்திற்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கால் பல்வேறு செயல்பாடுகளும் முடங்கியுள்ள நாடாளுமன்றத்தை காணொலி காட்சி மூலம் நடத்த வாய்ப்பிருக்கிறதா என்பதை முடிவு செய்ய மாநிலங்களவை மக்களவைத் தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்திய நிகழ்வு இந்த வாரம் நடந்தது. கொரோனா பாதிப்பு காரணமாக நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் முன்கூட்டியே முடிக்கப்பட்ட நிலையில் ஊரடங்கு காரணமாக இரு அவைகளின் பல்வேறு நடவடிக்கைகளும் முடங்கியுள்ளன. இந்நிலையில் மாநிலங்களவைத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான வெங்கையா நாயுடுவும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவும் தில்லியில் முக்கிய ஆலோசனை நடத்தினர். மாநிலங்களவைத் தலைவரின் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பங்கேற்ற இரு அவைகளின் செயலாளர்களும் நாடாளுமன்ற குழு கூட்டங்களை தேசிய தகவல் மைய ஒத்துழைப்புடன் இணையதளம் வாயிலாக பாதுகாப்பான முறையில் நடத்துவது குறித்து எடுத்துரைத்தனர். மேலும் காணொலி காட்சி மூலம் கூட்டங்களை நடத்துவதில் ஏற்படும் தொழில்நுட்ப ரீதியான பிரச்சினைகள் குறித்தும் இரு அவைகளின் செயலாளர்களும் எடுத்து கூறியதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதையடுத்து காணொலி வாயிலாக கூட்டங்களை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விரிவான அறிக்கை தருமாறு இரு அவைகளின் தலைவர்களும் செயலாளர்களை அறிவுறுத்தியுள்ளனர். திறமை உள்ளவர்களுக்கு பொறுப்பு தேடி வரும். அந்த வகையில் உலக சுகாதார அமைப்பின் நிர்வாக குழு தலைவராக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தனுக்கு பதவி கிடைத்தது. அந்த பதவி பொறுப்பை வெள்ளிக்கிழமை ஏற்றுக்கொண்டார். இதுவரை இப்பொறுப்பை வகித்த ஜப்பானின் ஹிரோக்கி நகாட்டானியிடமிருந்து அவர் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். 34 உறுப்பினர்களை கொண்ட இந்த அமைப்பின் தலைவராக ஹர்ஷ்வர்தன் அடுத்த 1 ஆண்டு காலத்திற்கு பதவி வகிப்பார். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொருளாதார செயல்பாடுகள் மனித திறமைகளை மேம்படுத்த ஆரோக்கியம் அவசியமானது என்றார்.
உலக சுகாதார அமைப்பின் நிர்வாக குழு தலைவர் பொறுப்பு கிடைத்திருப்பது தமக்கு மட்டுமன்றி ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் கிடைத்த கௌரவம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா பெருந்தொற்று எதிர்கொள்ள உலகளாவிய ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவதோடு அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். காடும் மலையும் இயற்கை நமக்கு தந்த கொடை, அதன் வளமும் நலமும் என்றென்றும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால்தான் சுற்றுச்சூழல் துறை அக்கறை எடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பாதுகாக்க தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு, கேரளா உட்பட மேற்கு தொடர்ச்சி மலை அமைந்துள்ள 6 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோருடன் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கான அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சூழலியல் சார்ந்த அரசின் அறிவிக்கை குறித்து அப்போது அமைச்சர் விரிவான ஆலோசனை நடத்தியதாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த ஆலோசனையில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். மேற்கு தொடர்ச்சி மலையின் உயிரி பன்முகத்தன்மையை பாதுகாத்து பராமரிப்பதன் மூலம் அந்த மலைப்பகுதியை ஒட்டியுள்ள இடங்களில் நீடித்த மேம்பாட்டை அனுமதிப்பது குறித்தும் இது தொடர்பாக கஸ்தூரி ரங்கன் தலைமையில் உயர்மட்ட பணிக்குழுவை மத்திய அரசு அமைத்திருப்பது குறித்தும் ஆலோசனையின் போது விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. இந்த 6 மாநிலங்களில் அடங்கிய குறிப்பிட்ட சில பகுதிகளை சூழலியல் சார்ந்த பகுதிகளாக இந்த குழு அடையாளம் கண்டிருப்பதாகவும் அது குறித்தும் இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டது. ரயில் பயணம் சுகமானது. எத்தனை மனசோர்வுகள் இருந்தாலும் இயற்கை காட்சிகளை ரசித்தபடி ரயிலில் பயணிப்பது பேரானந்தம். ஆனால் கொரோனாவின் தாக்கத்தால் இந்தியாவில் ரயில் பயணம் 2 மாதங்களுக்கு மேல் தடைப்பட்டுவிட்டது. தற்போது 200 சிறப்பு ரயில்களை முக்கிய நகரங்களிலிருந்து இயக்குவதாக ரயில்வே துறை அறிவித்ததை அடுத்து அதற்கான டிக்கெட் முன்பதிவு ரயில்வே பயணச்சீட்டு முன்பதிவு மையங்களில் தொடங்கியுள்ளது. சென்னையில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சிறப்பு கவுண்டர்கள் இயங்குவதால் சிலர் ஆர்வமுடன் முன்பதிவு செய்ய முன்வந்தனர். ஆனால் குறிப்பிட்ட தடங்களில் மட்டுமே ரயில்கள் இயக்கப்படுவதால் தாங்கள் விரும்பிய ஊர்களுக்கு செல்ல முடியாததை அறிந்து திரும்பிச் சென்றனர். அதே நேரத்தில் வெளி மாநில தொழிலாளர்களை அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பதற்கு இயக்கப்படும் ஷ்ரமிக் சிறப்பு ரயில்களை மாநில அரசுகளே தற்போதைய நடைமுறைப்படி கையாளும் என்றும் ரயில்வே அறிக்கை தெரிவிக்கிறது. இதற்கிடையே கொரோனா பாதிப்பால் வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகத்திற்கு அழைத்து வருவதற்காக வெள்ளி அன்று 7 சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டன. மஸ்கட், தோஹா, ரியாத், பஹ்ரைன் மற்றும் துபாய் ஆகிய இடங்களிலிருந்து வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இந்த விமானங்கள் இயக்கப்பட்டன. சுமார் 1000 இந்தியர்கள் இந்த சிறப்பு விமானங்கள் மூலம் அழைத்து வரப்பட உள்ளதாக வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. இதேபோன்று மாலத்தீவில் சிக்கியுள்ள இந்தியர்களில் கேரளா மற்றும் லட்சத்தீவை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே 3 கப்பல்கள் மூலம் அழைத்து வரப்பட்டுள்ள நிலையில் மாலேயிலிருந்து தமிழர்கள் உட்பட 150 இந்தியர்கள் விமானம் மூலம் பெங்களூரு அழைத்து வரப்பட்டனர். மே 17 3 கட்ட ஊரடங்கு முடிந்து 4 கட்டமாக மே 31 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த முறை முதல் 2 முறைகளை போன்று கட்டுப்பாடுகள் அதிகமில்லை. இந்த கட்டுப்பாடு தளர்வுகள் குறித்த அறிவிப்புகளை உள்துறை அமைச்சகம் இந்த வாரம் வெளியிட்டது. ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள கட்டுப்பாடுகளான 7 மணிக்கு மேல் காலை 7 மணி வரை அத்தியாவசிய தேவையின்றி பொதுமக்கள் வெளியில் வரக்கூடாது, திருமண நிகழ்ச்சிகளில் 50 பேரும் இறுதிச் சடங்குகளில் 20 பேர் வரை மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் தொடர்கின்றன. மாநிலங்களுக்கிடையே போக்குவரத்தை அறிமுகம் செய்ய 2 மாநிலங்களும் ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் நடைமுறைப்படுத்தலாம் என்றும் இதில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அமலில் உள்ள தியேட்டர்கள், வழிபாட்டு தலங்கள், வணிக வளாகங்கள் உள்ளிட்டவற்றுக்கான தடை நீடிக்கிறது. ஹோட்டல்கள், மதுபான கூடங்கள் ஆகியவற்றுக்குமான தடையும் நீடிக்கிறது. கல்வி நிறுவனங்களான பள்ளி, கல்லூரிகள் இயங்குவதற்கான தடையும் தொடர்கிறது. விமானங்கள், ரயில் போக்குவரத்து ஆகியவையும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே இயக்கப்படும்.
பேருந்துகளை இயக்குவது குறித்து அந்தந்த மாநில அரசுகளை முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இந்தியாவில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 100,000 கடந்துவிட்டது. அதே நேரத்தில் குணமடைவோர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. பிற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் கொரோனா உயிரிழப்பு குறைவாக இருக்கிறது என்று உலக சுகாதார அமைப்பு பாராட்டியுள்ளது. எதிர்க்கட்சிகள் அரசுக்கு யோசனை சொல்லி ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் என்பது மரபு. அந்த வகையில் அம்பன் புயலை தேசிய இயற்கை சீற்றமாக அறிவிக்க வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளன. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி விடுத்த அழைப்பின் பேரில் திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட 22 எதிர்க்கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் வெள்ளியன்று காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அம்பன் புயலை தேசிய இயற்கை சீற்றமாக அறிவிப்பதுடன் பேரழிவை சந்தித்துள்ள மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா மாநிலங்களுக்கு மத்திய அரசு தகுந்த நிதி உதவியை வழங்க வலியுறுத்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதே தற்போதைய தருணத்தில் அவசியமானது என்றும் இக்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. வருமானம் குறைந்தால் செலவை குறைக்க வேண்டும். இது தனி மனிதனுக்கு மட்டுமல்ல அரசுக்கும் பொருந்தும். அதனை நிரூபிக்கும் வகையில் கொரோனா பாதிப்பால் வருவாய் இழப்பை சந்தித்துள்ள தமிழக அரசு அதனை சமாளிக்க 20% செலவு குறைப்பு சிக்கன நடவடிக்கையை நடைமுறைப்படுத்தியுள்ளது. தமிழக அரசின் நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் பிறப்பித்துள்ள உத்தரவில் அரசின் அனைத்து துறைகளிலும் புதிய பணியிடங்களை உருவாக்க முழுமையான தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தற்போது காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்ய கருணை அடிப்படையிலான நியமனங்களுக்கு தடை ஏதும் இல்லை. பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் மூலம் காலியிடங்களுக்கு ஆள் சேர்க்கும் பணி தற்போதைய விதிமுறைகளின்படி தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் வழக்கமான செலவுகளில் 20% குறைக்கப்படுகிறது. அரசு அலுவலகங்களுக்கு புதிய நாற்காலிகள் வாங்குவதற்கான ஒதுக்கீட்டில் 50% குறைக்கப்படுகிறது. விளம்பரம் மற்றும் பொருட்காட்சிகளுக்கான செலவில் 25% குறைக்கப்படுகிறது. அரசு அலுவலகங்களுக்கான பொது இடமாற்றம் நடப்பு நிதியாண்டு முடியும் வரை நிறுத்தி வைக்கப்படும். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான விடுப்பு பயண சலுகையும் மறு உத்தரவு வரும் வரை நிறுத்தி வைக்கப்படும். அரசு அதிகாரிகள் வெளியூர்களுக்கு மேற்கொள்ளும் சுற்றுப்பயணம் கட்டுப்படுத்தப்படுவதுடன் வெளிநாட்டு பயணத்திற்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நலமுடன் வாழ ஆரோக்கியம் அவசியம். அதே நேரத்தில் அவர்களுக்கு நோய் ஏற்பட்டால் கவனிக்க மருத்துவர்களும் தேவை. இந்த மருத்துவர்களை அதிக அளவு உருவாக்க மருத்துவ கல்லூரிகள் அவசியம். அந்த வகையில் திருப்பூர், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் புதிய மருத்துவ கல்லூரிகளுக்கான கட்டடங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். திருப்பூர் தெற்கு வட்டத்திற்கு உட்பட்ட நல்லூர் பகுதியில் 336,93,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 11 ஹெக்டேர் நிலப்பரப்பில் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கட்டப்பட உள்ளது. புதிதாக அமைய உள்ள திருப்பூர் அரசு மருத்துவ கல்லூரியில் MBBS முதலாம் ஆண்டு வகுப்பில் 150 மாணவர்கள் சேர்க்கப்பட உள்ளனர். இந்த கல்லூரி அமைப்பதற்கான செலவில் மத்திய அரசு 60% பங்களிப்பாக 195 கோடி ரூபாய் நிதியை வழங்கும். எஞ்சிய 141,96,00,000 ரூபாயை தமிழக அரசு வழங்கும். திருப்பூர் அரசு மருத்துவ கல்லூரி அமைப்பதற்கான நிர்வாக ஒப்புதலையும் முதற்கட்டமாக 100 கோடி ரூபாய் நிதி ஒப்படைப்பு செய்தும் தமிழக அரசு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அரசாணை பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 22 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இடைக்கால மூலதன கடன் உதவி வழங்குவதன் அடையாளமாக திருவாரூரை சேர்ந்த கரிகாலன் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மேல்மலையனூர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த களனி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஆகிய 3 நிறுவனங்களுக்கு தலா 10,00,000 ரூபாய்க்கான காசோலைகளை முதலமைச்சர் வழங்கினார். கொரோனா ஊரடங்கு நேரத்தில் காய்கறிகளை சேகரித்து விநியோகம் செய்ய ஏதுவாக இந்த கடன் உதவி வழங்கப்பட்டது. கொரோனாவால் செயல்படாமல் இருந்த அரசு அலுவலகங்கள், சலூன்கள், ஆட்டோக்கள், சின்னத்திரை படப்பிடிப்புகள் இந்த வாரம் செயல்பட தொடங்கிவிட்டன. தமிழகத்தில் அரசு அலுவலகங்கள் திங்கள் முதல்
முதல் 50% ஊழியர்களுடன் செயல்படும் என அறிவிக்கப்பட்டதற்கு இணங்க இந்த வாரம் அரசு அலுவலகங்கள் முழுமையாக செயல்பட தொடங்கின. ஆனால் ஊழியர்கள் 50% வரவேண்டும் என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. ஒரு நாள் வந்தவர் மறுநாள் வரமாட்டார் என்ற நியதிப்படி கொரோனாவுக்காக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அரசு அலுவலகம் திறந்ததால் திட்டங்களுக்கு ஒப்புதல், சமூக நலத்திட்ட பயன்களை பயனாளிகளுக்கு வழங்குதல் உள்ளிட்ட பணிகள் விறுவிறுப்பு அடைந்துள்ளன. இந்த வாரம் ஊரடங்கு தளர்வுகள் அதிகமானதால் நீண்ட நாட்களாக முடி வளர்த்து தவித்துக் கொண்டிருந்தவர்கள் சலூன் கடைகளுக்கு சென்று முடி திருத்திக் கொண்டனர். ஆனாலும் இது கிராமங்களில் மட்டுமே நடைமுறைக்கு வந்துள்ளது, நகரங்களில் இல்லை. இதேபோல சின்னத்திரை படப்பிடிப்புக்கும் ஆட்டோக்களை இயக்குவதற்கும் தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளதால் மெல்ல திரும்பி வருகிறது இயல்பு நிலை. மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக கடந்த 21ஆம் தேதி நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டது. இந்த நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில், பயங்கரவாதம் என்பது மனிதகுலத்திற்கு எதிரி என்றும் உலக அமைதிக்கு மிகப்பெரும் அச்சுறுத்தல் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாளில் தாய்நாட்டை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு பயங்கரவாதத்தால் உயிர் தியாகம் செய்த அனைவருக்கும் மரியாதை செலுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில், முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினத்தில் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ளார். இதேபோன்று காங்கிரஸ் தலைவர்களும் ராஜீவ்காந்தி நினைவு நாளை அனுசரித்தனர். வாழ்ந்த இல்லம் நினைவு சின்னம். அதனால்தான் பெரிய தலைவர்கள் வீடுகள் அவர்களது வாழ்வியல் நடைமுறைகளை அனைத்து மக்களும் தெரிந்து கொள்வதற்காக நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டு உள்ளன. அந்த வகையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லம் மற்றும் அங்குள்ள பொருட்கள் அரசுடைமையாக்கப்படுகின்றது. இதற்கான அவசர சட்டத்தை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பிறப்பித்துள்ளார். ஜெயலலிதா வாழ்ந்த இல்லம் மற்றும் அவர் பயன்படுத்திய பொருட்கள் அனைத்தும் அரசால் பராமரிக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வையிட ஏதுவாக அரசால் கையகப்படுத்தப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 2017 ஆகஸ்ட் மாதம் அறிவித்தார். ஜெயலலிதாவின் இல்லமான சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள வேதா நிலையம் மற்றும் அதில் உள்ள பொருட்களை தற்காலிகமாக அரசுடைமையாக்குவதற்கும் ஜெயலலிதா நினைவு அறக்கட்டளையை ஏற்படுத்துவதற்கும் அவசர சட்டம் வகை செய்கிறது. இந்த அறக்கட்டளையின் தலைவராக முதலமைச்சரும் துணை முதலமைச்சர், செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் உறுப்பினர்களாகவும் செய்தி விளம்பரத்துறை இயக்குனர் உறுப்பினர் செயலாளராகவும் இருப்பார்கள். இந்த வேதா நிலையம் பராமரிப்பு, பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகளை இந்த அறக்கட்டளை மேற்கொள்ளும் என்றும் அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தேர்வு எப்போது நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு மாணவர்களுக்கு அதிகரித்து வரும் நிலையில் அதற்கான அட்டவணைகள் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளன. கொரோனா பாதிப்பால் ஒத்திவைக்கப்பட்ட CBSE 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் July 1 முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறும் என மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவித்துள்ளது. மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள தேதிகளின் விவரங்களை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இது தவிர வடகிழக்கு தில்லியில் ஏற்பட்ட கலவரத்தால் ஒத்திவைக்கப்பட்ட CBSE 12 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கான புதிய தேர்வு அட்டவணையும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்வுகளும் July 1 தொடங்கி 15ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் June 1 தொடங்குவதாக இருந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 15ஆம் தேதி தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சில நேரங்களில் வக்கிர குணம் கொண்டவர்கள் கருணையற்ற முறையில் நடந்து உயிர்களுக்கு தீங்கு செய்வார்கள். இப்படித்தான் நெல்லை மாவட்டம் பழவூர் அருகே செட்டிக்குளத்தில் வீட்டில் வளர்த்த பூனையை தூக்கில் போட்டு கொன்று படம் எடுத்து டிக்டாக்கில் வெளியிட்டார். தவறை செய்துவிட்டு அதை படம் எடுத்து ஊருக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் போட்டு காண்பித்தால் விடுவார்களா? சட்டம் தன் கடமையை செய்தது. பூனையை கொன்ற தங்கராஜ் என்ற வாலிபரை பழவூர் போலீசார் மிருகவதை சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இத்தனைக்கும் தங்கராஜின் குடும்பம் ஆடு மாடு பண்ணைகளை வைத்து வாழ்க்கை நடத்தி வருகிறது. இப்படி சம்சாரி குடும்பத்தைச் சேர்ந்த வாலிபர் பூனையை கொன்றது ஏன் என்பது மனிதநேயம் கொண்டவர்களின் கேள்விக்குறியாக உள்ளது.
செய்தி, அதுவும் விமர்சன செய்தி. அதாவது இந்தியாவுக்கு எதிராகவும் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் பேசியுள்ள பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அஃப்ரிதி ஒரு ஜோக்கர் என எம்பியும் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரருமான கௌதம் கம்பீர் கடுமையாக விமர்சித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர் பகுதிக்கு பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷாஹித் அஃப்ரிதி அண்மையில் சென்றிருந்தார். அப்போது இந்திய பிரதமர் மோடியின் மனதையும் இதயத்தையும் குறை கூறி கருத்து தெரிவித்தார். அஃப்ரிதியின் இந்த கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரும் எம்பியுமான கௌதம் கம்பீர், ஒரு சிலருக்கு வயதுதான் ஆகிறதே தவிர மனதளவில் வளர்ச்சி எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். அஃப்ரிதி இப்போதுதான் 16 வயதான இளைஞர் போல் பேசுகிறார் என்றும் அஃப்ரிதி ஒரு ஜோக்கர் எனவும் கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் அஃப்ரிதியின் பேச்சு அவருடைய நாட்டின் எண்ணங்களை வெளிப்படுத்தும் வகையில் உள்ளதாகவும் கம்பீர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் 2007@gmail.com.